புற உடம்பு அக உடம்பு பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பேச்சி விளக்கு. அப்போ அகுல் இல்லை என்றால் எண்ணெய் இருக்கு, அதில் எண்ணெய் ஊற்ற முடியாது. எண்ணெய் ஊற்ற விட்டால் நிச்சயம் அதில் தறி போட்டு விளக்க இருக்க முடியாது. அப்போ அகுல் ஒன்று வேண்டும் துணை. எல்லாம் வல்ல கடவுள் இது ஏன் புற உடம்பாகி உமியை வைக்க வேணா? அகுல் இல்லாமல் எரியாது அல்லவா? அகுல் இல்லாமல் எண்ணெய் ஊற்ற முடியாது. ஆக புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு தோன்றாது. அப்போ இது துணை, இது துணை. அப்போ இந்த உடம்பு காமதேகமாக இருக்கே அதுக்கு நல்ல துணை. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எழுகின்ற காமத்தை மனைவி மூலமாக தீர்த்து அதுதான் உமி. அசுத்தம் நமக்கு இருக்க காமதேகம் அசுத்தம். அந்த அசுத்தம் உடம்புல தங்கியிருந்தால் சுத்தம் வெளிப்படாது. அப்போ மனைவி துணை வேண்டும். இப்போ இந்த வாய்ப்பு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டான். 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். மனைவி கூட இருந்து தாய் தந்தை அன்பு காட்டி நன்றி மாறாதவனாக இருக்க வேண்டும். அதான் ஒரு முக்கியம். எல்லாம் உள்ள கடவுள் இயற்கை கடவுள் நம்பால் அன்பு கொள்ள வேண்டும் என்றால் நன்றி மாறாதவனாகவும் பண்புள்ளவனாகவும் கருணையை வடிவானவனாகவும் சாந்தமுள்ளவனாகவும் எல்லோரும் போற்றக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லறத்தில் இருந்து தினமும் தியானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றுவித்தலும் மனைவி மக்கள்கிட்ட அன்பு காட்டியும் யாரும் பாவின்னு சொல்லாத இருக்க வேண்டும். என்னால் பாவின்னு சொல்லுகின்ற இதயத்தில் கடவுள் இருக்கிறான். புண்ணியவான், நல்ல புண்ணியவான் என்று சொல்லும்போது இடத்தில் அவன் இருக்கிறான். நல்ல புண்ணியவான், நல்லவன், நீடு வாழ வேணும் என்று நினைத்தால் அவன் இதயத்தில் இயற்கை கடவுள் இருக்கான். பாவி பொடும் பாவின்னு சொன்னால் அவன் இதயத்தில் அவன் இருப்பான். அவன் என்ன நினைக்கிறானோ அது இங்கே வந்து தாக்கிடும். அப்போ எல்லா உயிரிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம் செய்கிறவன் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான். முடியவில்லையே, கடுமையான கோபம், பிற பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனை இருக்கணும், ஒன்றுதான் என்று நாம் வந்து எல்லாம் வல்ல இயற்கை கடவுளை பற்றி அறியாமல் இருக்கிறோமோ அன்று வரையில் நாம் அடாது செய்வோம். மனசுப்பட்டால் செஞ்சிகிட்டு இருப்போம். அப்போ எல்லாம் உள்ள இயற்கை கருணையை புரிந்து இயற்கை கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு அது மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். பரம்பொருள் இயற்கை கடவுள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். அது ரூபம் இல்லையண்ணா, ரூபம் இல்லை நினைக்காது. நீ என்ன நினைக்க அதுக்கு தெரியும். நினைப்பது அவன் தான் நினைக்கிறான். எல்லாம் இயற்கை கடவுள் நினைக்கிறான், நீ நினைக்கிறாய். அவன் மறக்கிறான், நீ மறந்து விடுக்கிறாய். அவன் நம்ம விட்டு பிரியவே முடியாது. நம்ம விட்டு ஒரு அணுவோ பிரிய முடியாது. அவன் நம்ம விட்டு எப்போ பிரியறான்னா ஆன்மா பிரிஞ்சால் போயிடுவான். அப்போ எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மகிழும்படியாக செய்தனா அதால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். அதால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஆடு கோழி இது போன்ற வெட்டி கொலை செய்த உடம்பை உண்டால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.